ஸோ ஹே ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு இத்ரிஸ் எக்ஸ்ப்ளோர்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எவ்ரி ஒன் இஸ் டூயிங் குட். ஸோ இந்த மாதிரி இன்ட்ரோ சொல்லி ரொம்ப நாள் ஆச்சு, ஏன்னா என் பழைய வீடியோஸில் இந்த மாதிரி இன்ட்ரோ நான் சொன்னதே இல்லை. நீங்கள் வந்து இந்த வீடியோ டைட்டில் அண்ட் தம்ப்நெயில் பார்த்து தான் வந்திருப்பீங்க. ஸோ என்னெல்லாம் நீங்கள் வீட்டில் செய்யலாம் போர் அடிக்காமல் இருக்கிறதுக்கு தான் இந்த வீடியோவில் பேச போகிறேன். 10 விஷயம் நான் கொண்டு வந்திருக்கேன். அண்ட் ஆல்சோ உங்களுக்கு தெரியும், வேர்ல்டு வைட் ஃபுல்லாக வந்து கொரோனா வைரஸ் ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கு, ரொம்ப பீக்கில் இருக்கேன், நிறைய கண்ட்ரீஸ் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு. அதுக்கு மேலே வந்து இப்போ இந்தியா வந்து ஆக்சுவலாக மே வரைக்கும் தான் லாக்டவுன் இல்லை இருந்துச்சு, பட் இப்போ வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க 2 வாரம். அண்ட் கண்டிப்பாக இந்த 2 வாரம் மட்டும் இல்லை, இதுக்கு மேலே எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. ஆல்சோ நீங்கள் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 1 மந்த் வீட்டில் இருப்பீங்களா, செம்ம போர் அடிக்கும். அண்ட் ஆல்சோ நான் வந்து ரீசெண்டாக கூட ஒரு ஃபியூ டேஸ் முன்னால் தான் ஒரு கம்யூனிட்டி போஸ்ட்டில் கூட உங்களுக்கு கேள்வி போட்டு கேட்டிருந்தேன், ஒரு போல் மாதிரி நிறைய பேர் வந்து செம்ம போர் அடிக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க வீட்டில். ஸோ அதுக்காகவே உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ கொண்டு வந்திருக்கேன். சத்தியமாக சொல்கிறேன், இதுக்கு முன்னாலெல்லாம் வேலைக்கு போனால் ஸ்கூலுக்கு போனால் எப்போடா வீட்டுக்கு போவோம் அந்த மாதிரி இருக்கும், பட் இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப அப்படியே ஆப்போசிட் ஆச்சு. எப்போடா வெளியில் போகணும்னு இருக்கேன், ஏன்னா செம்ம போர் அடிக்குது. என்ன தான் ஒரு ஃபியூ டேஸ் இருந்தால் பரவாயில்ல, இப்போ வந்து ஒரு ஃபியூ வீக்ஸ் அண்ட் மந்த்ஸ் கூட போனால் செம்ம போர் அடிக்கும் வீட்டில் இருந்தால் கூட. ஸோ அதனால் வந்து ஏதாவது நீங்கள் யூஸ்ஃபுல்லாக பண்ணலாம். அண்ட் ஆல்சோ போர் அடிக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு சில விஷயம் நீங்கள் வீட்டில் என்னெல்லாம் செய்யலாம் அதை பற்றி நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். எனிவேஸ் நீங்கள் இந்த வீடியோ தொடர்ந்து பாருங்கள், கீழே இருக்க ரெட் பட்டன் ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்கேஸ் நீங்கள் இந்த சேனல் புதுசுனா. எனிவேஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ லெட்ஸ் கோ. ஓகே, ஸோ 10th பாயிண்ட்லேருந்து 1st பாயிண்ட் வரைக்கும் போயிடலாம். ஸோ 10th பாயிண்ட் பார்த்தீங்கன்னா குக்கிங். ஸோ நிறைய பேருக்கு வந்து குக்கிங் தெரியாது வீட்டில், நிறைய பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் பார்த்துருந்தீங்கன்னா பிரதர்ஸ்க்கு நிறைய பேருக்கு குக்கிங்கே வராது கண்டிப்பாக. அண்ட் நிறைய சிஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு குக்கிங் தெரியும். ஆனால் எதுக்கு இந்த குக்கிங் சொல்கிற பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இவ்வளோ ஃப்ரீ டைம் இருக்குது, இப்போ வந்து உங்களுக்கு இன்கேஸ் சமைக்க தெரியும் வச்சுக்கோங்க, நீங்கள் வந்து ஏதாவது புதுசாக கற்றுக்கலாம். இப்போ வந்து யூடியூப்லேயே அவ்வளோ ரெசிபிஸ் வந்திருக்கு, நீங்கள் வந்து சும்மா சர்ச் பண்ணாலே நீங்கள் வந்து அந்த ஒரு ரெசிபியோட வீடியோ வந்துடும், ஏன்னா எல்லாம் ஃப்ரீ தான், யூடியூப் உங்களுக்கு தெரியும். நீங்கள் வந்து அதை பார்த்து நீங்கள் கற்றுக்கலாம். ஏதாவது பிரதர்ஸ் பார்த்துருக்கீங்க வச்சுக்கோங்களேன், நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து சமையல் கற்றுக்கோங்க, பிகாஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. ஆக்சுவலாக சமைய குக்கிங் வந்து ஒரு இசென்ஷியல் லைஃப் ஸ்கில் மாதிரி, ஏன்னா உங்களுக்கு சமைக்க தெரியலனா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா இப்போலாம் வந்து நிறைய கடை சாப்பாடு கடைலாம் வந்துச்சு, அதனால தான் இப்போ நிறைய பேர் வந்து சமைக்க மாட்டாங்க. பட் உண்மையில பார்த்தீங்கன்னா சமைக்கிறதே ஒரு லைஃப் ஸ்கில்லு. இது வரைக்கும் வந்து சமைக்கலைன்னா நீங்கள் கண்டிப்பாக போய் சமையல் வந்து கற்றுக்கோங்க. ஆன்லைன் அவ்வளோ டுட்டோரியல்ஸ் அண்ட் வந்து லெசன்ஸ்லாம் இருக்குது. யூடியூப் வீடியோஸ் மட்டும் இல்லை, இப்போ வந்து நிறைய ஃபோனுக்கு கூட நிறைய ஆப்ஸ் வந்திருக்கு, டேஸ்டி, யம்லி, அந்த மாதிரி நிறைய ஆப்ஸ்லாம் இருக்குது. நான் அந்த ஆப்ஸ் வந்து இங்கே காமிக்கிறேன். ஸோ இந்த ஆப்ஸில் கூட லைக் ரொம்ப டெலிஷியஸான ரெசிபிஸ்லாம் இருக்கும், பார்த்து ட்ரை பண்ணி வீட்டில் ருசியான சாப்பாடு சாப்பிட்டு பாருங்கள், கண்டிப்பாக நீங்கள் வந்து ரிக்ரெட் பண்ணவே மாட்டீங்க இது. ஸோ 9th பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு புது விஷயம் கற்றுக்கோங்க, இல்லைனா ஒரு புது ஸ்கில்ஸ் கற்றுக்கோங்க. ஸோ நான் ஸ்கில்ஸ்ன்னு என்ன அர்த்தம் சொல்ல வரேன்னா நான் எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். சின்ன வயசில் உங்களுக்கு மேபி வந்து பியானோ வாசிக்கிறது வந்து ஒரு ஆசையாக இருந்திருக்கும். ஸோ இந்த டைம் நீங்கள் எடுத்துகிட்டு ஏதாவது பியானோ வாசிக்கிறதுக்கு வந்து கற்றுக்கலாம். ஆன்லைன்லேயே இந்த மாதிரி கிளாஸஸ்லாம் இருக்குது, ஃப்ரீ கிளாஸஸ். இது வந்து நீங்கள் காசு கொடுக்கவே தேவையில்லை, ஏன்னா யூடியூப்பில் வந்து நிறைய பேர் வந்து ஃப்ரீயாக போடுவாங்க இந்த மாதிரி வீடியோஸ். நீங்கள் வந்து இன்கேஸ் உங்களுக்கு வீட்டில் பியானோ இல்லை வச்சுக்கோங்களேன், நீங்கள் வந்து அதுக்காகவே ஃபோனில் கூட ஆப்ஸ்லாம் நிறைய வந்திருக்கு. இப்போது டெக்னாலஜிலாம் எங்கேயோ போகுது, அதுக்காகவே ஃப்ரீ ஆப்ஸ்லாம் இருக்குது. யூசிஷியனு, சிம்பிளி பியானோ, அந்த மாதிரி நிறைய ஆப்ஸ்லாம் இருக்குது. ஸோ இங்கே காமிக்கிறேன், இந்த மாதிரி ஆப்ஸில் வந்து நீங்கள் போய் கற்றுக்கலாம், அது ஃபோன்லேயே நீங்கள் பியானோ வாசிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஆப்ஸ் கூட இருக்குது. ஸோ நீங்கள் சும்மா ஒரு லேர்னிங் தானே இது. அண்ட் அதுக்கு மேலே பியானோ மட்டும் இல்லை, நிறைய விஷயம் இருக்குது. அண்ட் இப்போது வந்து உங்களுக்கு தெரியும் நம்ம உலகம் வந்து ஃபுல்லாக டெக்னாலஜி நோக்கி போயிட்டு இருக்குது. அண்ட் நிறைய பேர் வந்து கம்ப்யூட்டர் வேலைலாம் எடுத்திருக்காங்க. ஸோ கம்ப்யூட்டர்ஸ்லேயே நீங்கள் ஏதாவது ஒரு ப்ரோக்ராமிங், கோடிங் அந்த மாதிரி கற்றுக்கலாம். அண்ட் கோடிங் மட்டும் இல்லை, அதுக்கு மேலே வந்து இப்போது ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கு, நிறைய பேர் வந்து வீடியோஸ் கிரியேட் பண்ணுறாங்க. ஸோ வீடியோஸ்க்காகவே வீடியோ எடிட்டர்ஸ் தேவைப்படும். ஸோ வீடியோ எடிட்டர்ஸ்னால் யார் எடிட் பண்ணோம் வீடியோஸு, பாட்டு போட்டு கட் பண்ணோம் வீடியோஸ், அதெல்லாம் ஃபுல்லாக நிறைய ஸ்கில்ஸ்லாம் இருக்குது. அண்ட் அதுக்கெலாம் நீங்கள் வந்து காசு எதிர்பார்க்கலாம் ஃப்யூச்சரில், இன்கேஸ் நீங்கள் நல்லா பண்ணுறீங்க இந்த மாதிரினா நீங்கள் ஃப்யூச்சரில் வந்து இந்த மாதிரி வேலையில் வந்து நீங்கள் சேர்ந்துக்கலாம், வீடியோ எடிட்டிங் வேலை. இது சும்மா ஒரு எக்ஸாம்பிள் தான் கொடுக்குறேன், இதெல்லாம் ஃபுல்லாக ஆன்லைன்லேயே நீங்கள் கற்றுக்கலாம். அண்ட் அதுக்கு மேலே வீடியோ எடிட்டிங், கோடிங், ஏதாவது கிராஃபிக் டிசைன், லோகோ டிசைனிங், இதெல்லாம் ஃபுல்லாக நீங்கள் ஆன்லைன் கற்றுக்கலாம். யூடியூப்லேயே கொஞ்சம் அட்வான்ஸாக கற்றுக்கணும்னா நீங்கள் வந்து கோர்ஸ் வெப்சைட்ஸில் போகலாம். ஸோ இங்கே காமிக்கிறேன், யூடெமி, கோர்ஸேரா, இந்த மாதிரி நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது. அந்த வெப்சைட்ஸில் வந்து ஆப்வியஸ்லி நீங்கள் வந்து காசு கொடுத்து தான் கட்டணும், பட் அவ்வளோ ஜாஸ்திலாம் இல்லை, ஒரு அளவுக்கு அஃபோர்டபுள் தான். ஏன்னா நிறைய நல்லா ரிவ்யூஸ் இருக்கிற கோர்ஸ் வந்து வாங்குங்க, கொஞ்சம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நிறைய நாலேஜ் இருக்கும் அந்த கோர்ஸில். ஸ்கில்ஸ்னு மட்டும் இல்லை, புது விஷயம், நாலேஜ், ஜென்ரல் நாலேஜ் அதெல்லாம் கற்றுக்கலாம். அண்ட் அதுக்கு மேலே சில பேருக்கு வந்து மேஜிக் எப்படி பண்ணணும்னு ஆசை இருக்கும். ஏன்னா எனக்கு சின்ன வயசுலேருந்து மேஜிக் பண்ணோம், மஜிஷியன்ஸ்லாம் பார்த்துருப்போம். ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு ஒரு ஒரு காலத்தில் வந்து இது
ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சு, எப்படிடா மேஜிக் பண்ணுறாங்க அந்த மாதிரி நிறைய ஆசை இருந்திருக்கும். இந்த டைமில் வந்து நீங்கள் யூடியூப்லேயே தேடலாம் ஹவு டு டூ மேஜிக் ட்ரிக்ஸ்னு, நிறைய வீடியோஸ் இருக்கும், நீங்கள் பார்த்து கற்றுக்கலாம். இது வந்து நீங்கள் லாக்டவுன் முடிஞ்சு உங்கள் ஃப்ரெண்ட்ஸை இம்ப்ரெஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது, ஓரிகாமி கூட நீங்கள் கற்றுக்கலாம், இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. இந்த டைம் வந்து யூஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்கள். ஓகே, ஸோ எட்டாவது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, வீட்லேயே நீங்கள் காசு சம்பாதிக்கலாம். இது சொல்கிற நம்ப முடியாது ஆப்வியஸ்லி நிறைய பேருக்கு, பிகாஸ் நிறைய பேர் வந்து இப்போது நம்ம ஊரில் கூட நிறைய நீங்கள் பார்த்துருப்பீங்க, எங்கேயாவது போஸ்டர் ஒர்க் ஃப்ரம் ஹோம் வீக்லி இந்த மாதிரி சம்பாதிக்கலாம், இந்த மாதிரி நிறைய ஸ்கேம்ஸ்லாம் இருக்கும். ஓகேவா, சில சில இது கம்பெனிஸ்லாம் உண்மையிலே கொடுக்குறாங்க இந்த மாதிரி. பட் இது நான் சொல்கிற விஷயம் வந்து உண்மையிலே நீங்கள் வந்து ஆன்லைன் வந்து காசு சம்பாதிக்கலாம், பிகாஸ் இப்போ வந்து நிறைய வெப்சைட்ஸ்லாம் வந்துச்சு. அண்ட் உங்களுக்கு தெரியலன்னா நம்ம உலகம் வந்து இப்போ ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக போயிட்டு இருக்கும். ஓகேவா, பிகாஸ் இப்போ வந்து ஃப்ரீலான்சிங்னு ஒரு புது கான்செப்ட் இருக்குது. ஃப்ரீலான்சிங் உங்களுக்கு தெரியலன்னா இப்போ நிறைய பேருக்கு வந்து ஸ்கில்ஸ் இருக்கும், ஏதாவது ஒரு வீடியோ எடிட்டிங் தெரியும், லோகோ டிசைனிங் தெரியும், அதுக்கெலாம் டிகிரின்னு தேவையில்லை, இதெல்லாம் ஒரு ஸ்கில்ஸ் தான், இது ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்கில்ஸ் தான். இதெல்லாம் நிறைய பேருக்கு வந்து பண்ணி பண்ணி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஸோ இவங்க வந்து ஆன்லைன்லேயே போய் அவங்க போர்ட்ஃபோலியோ வச்சு யாரெல்லாம் லோகோ டிசைனிங் பண்ணுமோ இந்த மாதிரி ஆளுங்கிட்ட வந்து காசு கொடுத்து ப்ராஜெக்ட்ஸ்லாம் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு இன்கேஸ் லோகோ டிசைனிங் தெரியுதுன்னா யாராவது உங்ககிட்ட வருவாங்க அந்த வெப்சைட்டில், வந்துட்டு ரெக்குவயர்மெண்ட் சொல்லுவாங்க, நீங்கள் வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஒரு ப்ரைஸ் சொல்லலாம். ஒரு ப்ராஜெக்டாகவே நீங்கள் எவ்வளோ காசு கேட்குறீங்களோ நீங்கள் வந்து அவங்ககிட்ட கேட்கலாம், அவங்க கொடுத்துட்டு நீங்கள் வந்து அந்த ப்ராஜெக்ட் ஆரம்பித்து அவங்களுக்கு டெலிவர் பண்ணலாம். ஸோ இதுக்கு பேர் தான் பேசிக்காக வந்து ஃப்ரீலான்சிங். ஸோ இந்த மாதிரி வந்து லோகோ டிசைனிங் மட்டும் இல்லை, வீடியோ எடிட்டிங்கு, கிராஃபிக் டிசைனு, இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. ப்ரோக்ராமிங்க்காகவே இந்த மாதிரி ஃப்ரீலான்சிங்லாம் இருக்குது. ஸோ இதுக்காகவே நிறைய வெப்சைட்ஸ்லாம் இருக்குது. ஸோ ஸோ இந்த மாதிரி ஸ்கில்ஸ் கிராட்ஸ் வந்து உங்களுக்கு தெரியலனா கூட கற்றுக்கலாம், கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் இறங்கலாம் இந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம்லாம் இருக்குது, அதோட லிங்க்ஸ் கூட நான் கீழே போடுறேன், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிகாஸ் இவ்வளோ ஃப்ரீயாக இருக்கீங்க, இன்கேஸ் உங்களுக்கு ஒரு இந்த மாதிரி ஒரு சில ஸ்கில்ஸஸ்லாம் நான் காமிச்சேன், இந்த ஸ்கில்ஸ் உங்களுக்கு தெரியும்னா இந்த ஸ்கில்ஸ் யூஸ் பண்ணியே நீங்கள் வந்து காசு சம்பாதிக்கலாம் ஆன்லைன். இது வந்து ஏமாத்துற மாதிரி இல்லை, அஃப்கோர்ஸ் இதுக்காக கஷ்டப்படணும், ப்ராஜெக்ட்ஸ்லாம் தேடி கம்ப்ளீட் பண்ணணும், நல்லா நல்லா ப்ராஜெக்ட்ஸ் பண்ணால் அவங்க வந்து காசு உங்களுக்கே தருவாங்க ஆன்லைன்னு. ஸோ செவன்த் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா வேறு ஒன்றும் இல்லை, இப்போ தான் போய் படிங்க, ஏதாவது புதுசாக கற்றுக்கோங்க அதெல்லாம் சொல்லியிருந்தேன். ஸோ பின்னால் பாருங்கள், டிவி டிவியிலேருந்து ஏதாவது படம் பாருங்கள், ஏதாவது டிவி ஷோஸ் புது படம்லாம் வந்திருக்கும், அந்த புது படம்லாம் எடுத்து பாருங்கள். பார்க்கும்போது ஒரு நல்ல ஒரு ஃபீலிங் இருக்கும், கொஞ்சம் ஜாலியாக இருக்கும் பழைய படம் பார்க்கும்போது. இப்போலாம் இப்போ ஃபோனுக்காகவே நிறைய ஆப்ஸ்லாம் வந்திருக்கு, நெட்ஃப்ளிக்ஸ் அண்ட் ப்ரைம் வீடியோ. அஃப்கோர்ஸ் நிறைய பேருக்கு இது தெரியும், ஏன்னா நீங்கள் யூடியூப் ஓப்பன் பண்ணாலே ஆட்ஸ் வந்துகிட்டே இருக்கும், நெட்ஃப்ளிக்ஸு, அமேசான் ப்ரைம்னு. அண்ட் மேபி நீங்கள் ஆல்ரெடி வாங்கியிருப்பீங்க. அண்ட் இன்கேஸ் உங்களுக்கு இன்னும் தெரியலன்னா நெட்ஃப்ளிக்ஸ் அண்ட் ப்ரைம் வீடியோவில் வந்து நிறைய டிவி ஷோஸு மூவிஸ்லாம் இருக்கும், ஃபாரின் ஷோஸு, ஃபாரின் டிவி ஷோஸ், அது மாதிரி நம்ம ஊர் மூவிஸ் கூட சில மூவிஸ்லாம் இருக்குது. ஸோ அந்த ஆப்லாம் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும். சப்ஸ்கிரைப்னா மாதத்துக்கு வந்து ஒரு சின்ன அமௌண்ட் நீங்கள் கட்டணும், எவ்ரி மந்த்லி கட்டணும். அது நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம், ஏன்னா ஃபஸ்ட் மந்த் வந்து ஃப்ரீ கொடுப்பாங்க. ஸோ அந்த ஒரு மந்த் ட்ரையலில் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க, உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான ஏதாவது ஷோஸ் அண்ட் மூவிஸ் இருந்தால் கண்டிப்பாக அது வந்து நீங்கள் தொடர்ந்து ஒன் மந்த்க்கு அப்புறம் கூட நீங்கள் காசு கட்டி யூஸ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு பிடிக்கலனா நீங்கள் கேன்சல் பண்ணிக்கலாம் ஒன் மந்த்க்குள்ளே. கைஸ், இன்கேஸ் நீங்கள் நெட்ஃப்ளிக்ஸ் இல்லை அமேசான் ப்ரைம் யூஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் என்ன ஷோஸ் அண்ட் மூவிஸ்லாம் பார்க்குறீங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ ஆறாவது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, ஃபோட்டோஸை வந்து ஆர்கனைஸ் பண்ணுங்கள். இப்போ வந்து நாங்கள் டிஜிட்டல் வேர்ல்டில் வாழ்ந்துருக்கோம், நிறைய பேர் வந்து கேமராஸில் ஃபோட்டோ எடுப்பீங்க, இல்லைனா ஃபோனில் கூட நிறைய ஃபோட்டோஸ் எடுப்பீங்க, ஏன்னா மெஜாரிட்டி பீப்புள் வந்து இப்போ ஃபோனில் தான் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துருக்காங்க. ஸோ உங்கள் ஃபோன்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய ஃபோட்டோஸ் இருக்கும், அண்ட் அது வந்து நீங்கள் ஆர்கனைஸே பண்ணியிருக்க மாட்டீங்க, சும்மா ஃபோட்டோ எடுப்போம் அப்படியே ஃபோனில் இருக்கும் அது கேலரி. ஸோ நீங்கள் தொடர்ந்து பார்த்தா அப்படியே எப்போ எந்த டைமுக்கு எடுத்தீங்க அப்படியே இருக்கும், ஆர்கனைசேஷனே இருக்காது அந்த ஃபோட்டோஸில். ஸோ நீங்கள் இப்போ சடனாக வந்து யாராவதுக்கு வந்து ஒரு ஃபோட்டோ அனுப்பணும் ஃப்ரெண்ட்ஸ்க்கு, ஒரு அப்போ வந்து நீங்கள் தேடுவீங்க ஃபோட்டோஸ் யாரா பாவி எங்கடா போச்சு ஃபோட்டோன்னு. ஆனால் அந்த மாதிரி நிறைய வாட்டி எனக்கும் நடந்திருக்கு, நான் ஆர்கனைஸே பண்ண மாட்டேன் அப்படியே கச்சாமொச்சானே இருக்கும், உங்களுக்கு நிறைய பேருக்கு அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த டைம் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து உங்கள் ஃபோட்டோஸ் வந்து ஆர்கனைஸ் பண்ணிக்கோங்க, ஏதாவது ஒரு ஃபோல்டர்ஸ் கிரியேட் பண்ணுங்கள், உங்கள் ஃபோன்லேயே நீங்கள் ஆல்பம்ஸ் கிரியேட் பண்ணலாம். என் ஃபோன்லேயே பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் ரொம்ப கம்மியாக இருக்குது, நிறைய ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ்லாம் இருக்கும். ஸோ இந்த டைம் நீங்கள் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து லேப்டாப்லேயே அந்த ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க, ஏன்னா இது வரைக்கும் எனக்கு டைமே கிடைக்காது ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண. மேபி நிறைய பேருக்கு இந்த மாதிரி சேம் ப்ராப்ளம் இருக்கும், இந்த டைம் எடுத்துகிட்டு லேப்டாப்லேயே நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க ஃபோட்டோஸ், அப்போ தான் உங்கள் ஃபோன் ஸ்டோரேஜும் கொஞ்சம் ஃப்ரீ ஆகும், ஆர்கனைஸ் பண்ணுற மாதிரி கூட இருக்கும். ஓகே, ஸோ அஞ்சாவது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா கேம்ஸு. ஓகே, நான் சொல்லாட்டி கூட நிறைய பேர் வந்து ஆல்ரெடி ஃபோன் எடுத்துகிட்டு பப்ஜி, கேண்டி கிரஷ் அந்த மாதிரி விளையாடிருப்பீங்க நிறைய பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். அண்ட் ஆஃப்கோர்ஸ் இதுக்கு மேலே நிறைய கேம்ஸ்லாம் இருக்குது. நம்ம பழைய காலத்தில் என்ன பண்ணுவோம், வந்து ஃபேமிலி கூட உட்காந்து கேரம் விளையாடுவோம், ஸ்னேக்ஸ் அண்ட் லேடர்ஸ் விளையாடுவோம், லூடோ விளையாடுவோம், என் ஃப்ரெண்ட்ஸ் கூட அந்த மாதிரி விளையாடுவோம், அதெல்லாம் ஒரு பழைய காலம். இப்போலாம் ஃபோன் வந்துட்டு ஃபுல்லாக அந்த மாதிரி விஷயமே இல்லை இப்போ நம்ம வாழ்க்கையில். இப்போ இருக்கிற டைமில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வீட்டில் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா இந்த மாதிரி கேரம்மு, ஸ்னேக்ஸ் அண்ட் லேடர்ஸ், லூடோ அந்த மாதிரி கேம்ஸ்லாம் விளையாடுங்க, ஏன்னா இதெல்லாம் ஒரு பழைய காலத்தில் விளையாடிட்டு இருந்தோம், அது விளையாடும் போது ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீலிங். ஓகே, ஸோ நாலாவது விஷயம் பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ். ஸோ இப்போ நிறைய பேர் வந்து வீட்லேயே
அப்படியே உட்காந்துருக்கீங்க, நிறைய பேர் வந்து தூங்கிட்டு இருப்பீங்க, சில பேர் வந்து உட்காந்து படம் பார்ப்பீங்க, அப்படியே சாப்பிட்டுட்டு தூங்குவீங்க, அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கனால இப்போ நிறைய பேருக்கு வந்து கொலஸ்ட்ரால் ஏறுது, வெயிட்டும் ஏறிட்டு போகுது. ஸோ இந்த டைமுக்கு வந்து நீங்கள் போய் எக்ஸசைஸ் பண்ணுங்க, ஏன்னா உங்கள் ஹெல்த் தான் மேட்டரு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் எக்ஸசைஸ் வந்து ஃபிட்டாக இருக்கிறதுக்கு மட்டும் இல்லை, உங்கள் மூளைக்காக தான். பிகாஸ் எனக்கு பர்சனலாக என்ன ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்னா, எக்ஸசைஸ் பண்ணும்போது நல்லா ஆக்டிவாக இருக்கும் அந்த டேல. அப்போ நிறைய ஐடியாஸ் யோசிக்க முடியும், லேசியாக இருக்க மாட்டேன். போய் வீட்லேயே எக்ஸசைஸ் பண்ணுங்க, ஓகேவா? ப்ளீஸ் டேக் கேர் ஆஃப் யர் ஹெல்த். ஓகே ஓகே. ஸோ மூணாவது விஷயம் பார்த்தீங்கன்னா, ஒன்றுமே இல்லை, உங்கள் வீடு வந்து சுத்தமாக வைங்க. அது முடிஞ்ச அளவுக்கு ஆர்கனைஸ் பண்ணி வைங்க உங்கள் பொருட்கள்லாம். ஆர்கனைஸ் பண்ணுங்க, பின்னால் பாருங்கள் கபட்டு நிறைய நிறைய பொருட்கள்லாம் இருக்குது, ஆர்கனைஸ் பண்ணாமே வச்சுருக்கேன், அப்படியே கச்சா மொச்சானா இருக்குது. இந்த டைம் யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணுங்கள். இப்போது ஆல்ரெடி லாக்டவுன் ஆரம்பித்து ஒரு 3-4 weeks ஆச்சு. இன்கேஸ் நீங்கள் இது வரைக்கும் இது பண்ணலைன்னா, ப்ளீஸ் இன்னொரு 3-4 weeks கண்டிப்பாக இந்த லாக்டவுன் போகும். இந்த டைம் எடுத்துகிட்டு நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணுங்கள். ஓகே ஓகே. நிறைய பேர் வந்து இப்போ நல்ல மனுஷன் மாதிரி ஆல்ரெடி ஆர்கனைஸ் பண்ணி சுத்தமாக தான் வச்சுருப்பாங்க வீடு. ஓகே, குட் ஜாப். இது நீங்கள் ஆல்ரெடி பண்ணியிருந்தீங்கன்னா ரொம்ப நல்லது. பட் இப்போ வந்து இந்த ஃப்ரீ டைம் இருக்கிறதுக்கு நீங்கள் மேபி வந்து டெக்கரேட் பண்ணலாம் உங்கள் வீடை. ஏதாவது ஒரு எப்படி சொல்கிறது, இன்டீரியர் டிசைன் பண்ணுவாங்க நிறைய பேர். பட் அதுக்குன்னு நமக்கு பட்ஜெட்லாம் இல்லை, ஓகேவா, காசுலாம் இல்லை. அதனால நீங்கள் என்ன பண்ணலாம்னா, நீங்கள் டிஐஒய் ஐட்டம்ஸ் பண்ணலாம், டூ இட் யுவர் செல்ஃப்னு. ஸோ ஆன்லைன் நீங்கள் பார்த்துட்டு ஏதாவது உங்களுக்கு வீடு டெக்கரேட் பண்ணுற மாதிரி சில வீடியோஸ்லாம் இருக்குது, டெக்கரேட் பண்ணலாம். ஸோ டிஐஒய்னு சொல்லுவாங்க அதுக்கு. அதை வந்து நான் ஏதாவது இருந்தால் நான் இங்கே காமிக்கிறேன், நீங்கள் அதெல்லாம் போய் பாருங்கள். நீங்கள் வந்து வீட்டு வந்து ஏதாவது முடிஞ்ச அளவுக்கு டெக்கரேட் பண்ணலாம். ஓகே. ஸோ ரெண்டாவது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, ஏதாவது வந்து புது புக்கு படிங்க, இல்லைனா உங்களுக்கு ரைட்டிங் பிடிக்கணும், ஏதாவது புதுசாக எழுதுங்க, ஓகேவா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, புக்ஸ்லாம் நிறைய வாங்கி வச்சுட்டு வச்சுருப்பாங்க அப்படியே கபட்டில், படிக்காமையே வாங்கிட்டு அதுக்கப்புறம் டைமே இருக்காது, சும்மா ஒரு 3-4 pages படிப்போம், அதுக்கப்புறம் டைமே இருக்காது. சத்தியமாக சொல்கிறேன், இப்போ இந்த டைம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான டைம். ஃப்ரீயாக இருந்தால் ஏதாவது உங்கள் பழைய புக்ஸ்லாம் இருக்கும், அதாவது ஸ்டோரி புக்ஸு இல்லை ஏதாவது ஒரு நான் ஃபிக்ஷன் புக்ஸ்லாம் இருக்கும், அதெல்லாம் ஃபுல்லாக நீங்கள் படிங்க. இல்லை எனக்கு வந்து பர்சனலாக பிடிக்கும் இந்த புக்கு, த சட்டில் ஆர்ட் ஆஃப் நாட் கிவிங் பீப்னு சொல்கிறேன், ஓகேவா? ஸோ அவங்களே பீப் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த புக் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான புக்கு. இப்போது உங்களுக்கு நிறைய பேர் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க, இப்போ இருக்கிற காலத்தில் வந்து நிறைய பேர் வந்து கேலி பண்ணுவாங்க, கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க, ஏதாவது கமெண்ட் சொல்லிகிட்டே இருப்பாங்க, உங்களுக்கு குத்தம் சொல்லிகிட்டே இருப்பாங்க. இந்த புக் வந்து உங்களுக்கு சால்வ் பண்ணும். ஸோ உங்களுக்கு ஒரு அளவுக்கு வந்து கான்ஃபிடென்ஸ் கொடுக்கும். மற்றவங்க சொல்கிறத வந்து நீங்கள் கவலைப்பட தேவையில்லை, அதை பற்றி பேசிக்காக சொல்லியிருப்பாங்க, டீட்டெயிலாக சொல்லியிருப்பாங்க இந்த புக்கில். இந்த புக்கு வந்து இன்கேஸ் நீங்கள் படிக்கலைன்னா போய் படிங்க. நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயே போடுறேன் இந்த புக்கு பேர், த சட்டில் ஆர்ட் ஆஃப் நாட் கிவிங். இது என் ரெக்கமெண்டேஷனு, பிகாஸ் இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு எனக்கு. வந்து ஒரு அளவுக்கு வந்து கிரிட்டிசிசம் வரும்போது இப்போலாம் நான் கண்டுக்கிறதே இல்லை, பிகாஸ் இந்த புக் படித்து ஒரு புது பெர்ஸ்பெக்டிவ் வந்திருக்கேன். அண்ட் கண்டிப்பாக உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது. ஓகே. ஸோ ஃபைனலி கடைசி பாயிண்ட்டு, ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு, ஏதாவது ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிங்க, இல்லைனா ஏதாவது ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் ஆரம்பிங்க. ஸோ இப்போ வந்து நிறைய டைம் இருக்குது, அண்ட் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் நீங்கள் ஆன்லைன் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து யூடியூப் சேனல் வச்சுருப்பாங்க, இன்ஸ்டாகிராம் பேஜஸ் வச்சுருப்பாங்க, அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. அண்ட் இப்போது உங்களுக்கு ஃப்ரீ டைம் இருக்குது, ஸோ இந்த டைம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டு ஏதாவது உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது வச்சுக்கோங்க, ஏதாவது குக்கிங் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்குது, மேபி ஃபுட் இன்ட்ரெஸ்ட் இருக்கும், இல்லை ஏதாவது வந்து இன்ஃபர்மேஷனல் வீடியோஸ் பண்ணுறது உங்களுக்கு மேபி ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்கும். இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கண்டிப்பாக இந்த யூடியூப் சேனல் ஆரம்பித்து ஏதாவது பண்ணுங்கள். இன்கேஸ் வீடியோஸ் பண்ணணுன்னு நிறைய நாள் ஆசை இருந்தால் இந்த டைம் எடுத்துகிட்டு நீங்கள் ஆரம்பிங்க. அஃப்கோர்ஸ் உங்களுக்கு வந்து கேமரா தேவைப்படும், அதெல்லாம் நிறைய பேர் யோசிச்சிருப்பாங்க, கேமரா தேவைப்படப்படாது, நீங்கள் வந்து ஃபோன்லேயே ஆரம்பிக்கலாம். ஏன்னா ஃபோனில் அவ்வளோ அட்வான்ஸான கேமராலாம் வருது, ஃபோன்லேயே வச்சு நீங்கள் வந்து யூடியூப் வீடியோஸ்லாம் எடுத்துக்கலாம், அண்ட் ஆல்சோ ஃபோன்லேயே எடிட் பண்ணி யூடியூப்ல போட்டுக்கலாம். அண்ட் ஓகே கைஸ், இன்கேஸ் உங்களுக்கு வந்து யூடியூப் சேனல் எப்படி ஆரம்பிக்கணும்னு ஏதாவது கேள்வி இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மேபி ஃப்யூச்சரில் வந்து ஒரு வீடியோ பண்ணுறேன், யூடியூப் சேனல் எப்படி ஆரம்பிக்கிறது, என்னோடய ஃபியூ அட்வைஸ் அண்ட் டிப்ஸ்லாம் ஃபுல்லாக சொல்கிறேன். உங்களுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக கமெண்ட்ஸ்லாம் பார்த்துட்டு ஃப்யூச்சரில் ஒரு வீடியோ பண்ணுறேன் யூடியூப்காகவே. அஃப்கோர்ஸ் நிறைய பேர் வந்து இந்த விஷயம் ஆல்ரெடி பண்ணியிருப்பீங்க, மேபி ஒரு ஃபியூ விஷயம் நீங்கள் நான் சொன்ன விஷயம்லாம் நீங்கள் மேபி ஆரம்பிச்சிருக்க மாட்டீங்க. ப்ளீஸ் இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள், கொஞ்சம் ஒரு அளவுக்கு வந்து உங்கள் லாக்டவுன்லாம் கொஞ்சம் போர் அடிக்காமல் இருக்கும், அண்ட் ஆல்சோ கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆல்சோ நீங்கள் என்ன கேம்ஸ்லாம் விளையாடுறீங்க ஃபோன்ஸில் இல்லை கம்ப்யூட்டர் கேம்ஸ், அந்த மாதிரி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இதிஸ் எக்ஸ்ப்ளோஸ், அண்ட் ஆல்சோ மறக்காமல் இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணுங்கள், இத்ரிஸ் எக்ஸ்ப்ளோஸ் சர்ச் பண்ணாலே வந்துடும். எனிவேஸ் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.